பிதாசு தன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 17. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மகாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நாளில் உமது பாதம் அமர்ந்து உமை போற்றி புகழ்ந்து உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நேரத்தில் உமை கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. அதிகாலையிலே எழுந்து உமது அன்பு முகத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்பாம். அதிகாலையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி நீ செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து மாணவர்களோடும் ஆண்டவரே புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை துதித்து ஆராதிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக. நாங்கள் சோர்வடையாதபடி இருக்க ஆண்டவரே, மா வீரராய் நீர் எங்கள் நடுவில் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். நற்கருணை நாதராய் ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி எங்களுடைய உள்ளத்தில் வருகிறவரே உம்மை துதிக்கின்றோம். ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் இரக்கத்தின் ஆண்டவராகவும் அபிஷேகத்தின் தலைவராகவும் எங்களை தேடி வருகிறவரே உம்மை துதிக்கின்றோம். நாங்கள் சோர்வுற்ற நேரத்திலே எங்களுக்கு திடனை தருகிறவரே உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, உம் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பாம். நன்றியோடு உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் நீர் எங்கள் துன்பங்களை அகற்றி ஆண்டவரே எங்களுடைய எளி நிலைகளை மாற்றி எங்களை ஒடுக்கியவர்கள் நடுவில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தருவீராக. சில நேரங்களில் தகப்பனே எங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் செய்யக்கூடிய செயல்களை நினைத்து நாங்கள் ஒரு ஊனமுற்றவர்களைப் போல ஒரு முடவரைப் போல நொறுக்கப்பட்டு விழுந்து விடுகின்றோம். ஆனால் தகப்பனே, உமது வார்த்தைகள் எங்களுக்குள் கடந்து வரும் பொழுது அது ஒரு புத்துயிராய் இருக்கின்றது. உமது வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது நாங்கள் மா வீரரை போல் நாங்கள் எழுந்து ஜொலிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, உமது பெயரின் பொருட்டு நாங்கள் களி கூர்ந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு சாட்சியாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவமான முற்றவர்களுக்கு நடுவிலே நீர் எங்களை கீர்த்தியாகவும் புகழும் அடைய செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஏனென்றால் நீர்தான் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். நீர் எங்களை படைத்தீர். மனித குலத்தை படைத்தும் ஆண்டவரே மகிழ்ச்சி கொண்டவர் நீர் அல்லவா? இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்கள் மீது அன்பு கொண்டு இருக்கிறபடியினால், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறபடியினால், நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமாப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் எங்களால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம். ஏனென்றால் நீர் ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளினால் எங்களை தேற்றுகின்றீர். எங்களை மட்டுமல்ல தகப்பனே, உமது வார்த்தை எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் மக்கள் ஆறுதலும் தேர்தலும் பெற்றுக் கொள்கிறார்கள். தானியேல் 9:23 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே ஒன்று பிறந்தது, நான் அதை உனக்கு தெரிவிக்க வந்தேன், ஏனெனில் நீ மிகுதியான அன்புக்கு உரியவன் என்று தானியலை நோக்கி நீர் சொன்னீரையப்பாம். அதே போல் தகப்பனே, மிகுதியான அன்பை நீர் எங்கள் மீது பொழிந்து கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் வேண்டுதல் செய்வதற்கு முன்பாகவே கட்டளையை பிறப்பிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் அதை எங்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களுக்கு காவல் தூதரை கொடுத்து இருக்கின்றீர். ஆனால் நாங்கள் காவல் தூதர்களை பயன்படுத்த
நடத்தாதபடி காவல் தூதர்களிடம் நாங்கள் ஜெபிக்காதபடி எங்களுடைய விண்ணப்பங்களை உமது திரு சமூகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லாதபடி நாங்கள் இருந்திருக்கின்றோம். இந்த நாளிலே தகப்பனே அதற்காக உமது பாதம் தொட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. தகப்பனே நாங்கள் பாவ அறிக்கை இடுகின்றோம் அப்பா. தானியேல் 9:4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, என் தலைவரே நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன், உம் மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம், உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டு விட்டோம் என்று உம்மை நோக்கி மன்றாடிய தானியேலுடைய பாவங்களை மன்னித்தீரே. அதே போல் தகப்பனே நாங்களும் பாவம் செய்திருக்கின்றோம், வழி தவறி அலைந்து திரிந்திருக்கின்றோம், பொல்லாதவர்களோடு அமர்ந்து ஆண்டவரே மற்றவர்களை பற்றி இழிவாக பேசியிருக்கின்றோம், எப்படி மற்றவர்களை அழிக்கலாம் என்று திட்டம் தீட்டியிருக்கின்றோம், ஆண்டவரே புறணி பேசியிருக்கின்றோம், ஆண்டவரே உம் கட்டளைகளை எதிர்த்து நாங்கள் நடந்து இருக்கின்றோம், குருக்களையும் அருள் சகோதர சகோதரிகளையும் கன்னியர்களையும் ஆயர்களையும் பற்றி தவறாக பேசியிருக்கின்றோம், பொய் உரைத்திருக்கின்றோம். அதற்காக இந்த நேரத்தில் தகப்பனே உமது கல்வாரி பீடம் தேடி வந்திருக்கிறோம் அப்பா. அந்த கல்வாரியில் இருந்து சிந்திய ரத்தத்தை கொண்டு எங்களை தூய்மைப்படுத்தி உமது ஆசீர்வாதங்களினால் எங்களை பொழிந்திரள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே உமது இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து விடுவீராக, உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம். சாத்தான் கொண்டு வந்து இருக்கக்கூடிய போலித்தனமான திட்டங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சாத்தான் கொண்டு வந்து இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தமான காரியங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சாத்தான் கொண்டு வந்து இருக்கக்கூடிய தீமையான செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாளிலே தகப்பனே நீர் எங்களுக்கு சார்பாக இருக்கின்றீர், தீயவர்களுக்கு துணை போகக்கூடிய தெய்வம் அல்ல, பாவிகள் மீது மனம் இறங்குகின்றீர், ஆனால் பாவத்திற்கு துணை போகக்கூடிய தெய்வம் இல்லை நீர் என்பதை அறிந்து இருக்கின்றோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்தது போல் நாங்கள் யார் யாருடன் சேர்ந்து பாவம் செய்து இருக்கின்றோமோ, யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோமோ, யாரையெல்லாம் சோர்வுரைய செய்திருக்கின்றோமோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். உமது பரிசுத்த இரத்தம் ஒவ்வொருவர் மீது மூற்றப்படுவதாக அவர்களுக்காக உமது திரு சமூகத்தில் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே இந்த நாளிலும் கூட பாபத்தில் விழுந்து அதில் இருந்து எழுந்து வர முடியாமல் அநேக ஆத்துமாக்கள் உண்டு, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் கொண்டு ஜெபிக்கின்றேன். ஒரு குருவானவரால் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கின்றோம். தகப்பனே பிள்ளைகள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்வார்களாக, பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களுடைய ஆத்துமாவை கரை இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தரக்கூடியவராய் இருக்கின்றீர். இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சில நோய்களின் பெயர்கள் கூட நாங்கள் அறிந்திருப்பது இல்லை, அப்படிப்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். சில பேர்கள் கடின உள்ளத்தோடு இருந்து ஆண்டவரே டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன நோயில் விழுந்து இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் அந்த டிப்ரெஷனுக்கு காரணமாய் இருந்தார்களோ, அந்த மன நோய்க்கு காரணமாய் இருந்தார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது பரிசுத்த ரத்தம் அவருடைய உள்ளத்தில் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கின்றேன். உலகத்தை விட்டு வெளியிலே வந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு போதும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு தஞ்சம் என்றும் உம்மை தேடி வருகிறவர்களை நீர் குணமாக்குவீர், உமது வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குவீராக, உமது கல்வாரி இரத்தத்தினால் குணமாக்கும்படியாக ஜெபிக்கின்றோம், உமது ஆணி தழும்புகளால் நீர் குணமாக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. தந்தையே இந்த நாளில் அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு முகத்தை தேடி உமது திருமுகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே அவர்களை ஆசீர்வதியும் அப்பா, அவர்களை நீர் சோர்வுட விட்டுவிடாதபடி, அவர்கள் பாபத்தில் விழுந்து விடாதபடி,
ஆண்டவரே துக்கமான காரியங்களில் விழுந்து விடாதபடி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். ஏனென்றால் நீர் தடைகளை உடைக்கக்கூடிய தெய்வம், தடைகளை எடுத்து மாற்றும். அவர்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய பாவங்களை மன்னியும், அவர்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து இந்த நாளில் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து நீரே கூட பயணித்து அதற்கு உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் அருக, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.